எபிசோட் லெவன் இன்னைக்கு நம்ம பார்க்கப் போகிற சிட்டி வந்து துபாய் அராப் எமிரேட்ஸில் இருக்க துபாய் ஸோ ஃபஸ்ட்டு துபாய்க்கு வந்து எப்படி ரீச் ஆனோம் அப்படிங்கிறத பார்த்தெல்லாம் நம்மளுக்கு சவுத் இந்தியா பெங்களூர் சென்னை இல்லை கேரளாவில் இருக்க எல்லா ஏர்போர்ட்ல இருந்தும் துபாய்க்கு எக்கச்சக்கமான ஃப்ளைட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து துபாய் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட ஆகும் துபாய் போய் ரீச் பண்ணுறதுக்கு அதேமாரி வந்து ஷால்ஜாவுக்கும் வந்து நிறையா ஃப்ளைட்ஸ் இருக்குது ஷால்ஜாலேருந்து துபாய் வந்து நீங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து போய் ரீச் பண்ணிடலாம் ஸோ ஷார்ஜா போகிற ஃப்ளைட்ஸும் நீங்கள் எடுக்க முடியும் துபாய் டேரெக்டாக போகிற ஃப்ளைட்ஸும் வந்து எடுக்க முடியும் துபாயில் வந்து நம்ம ருபீஸ் இங்கே சொல்கிறோமே அங்கே வந்து திரிகாம்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்தியன் ரூபீஸ் வந்து ஒரு திரிகாம் வந்து இந்தியன் ரூபீஸ்க்கு வந்து டுவெண்ட்டி இந்தியன் ருபீஸ்க்கு வந்து ஈக்குவல் ஸோ துபாய் வந்து பயங்கர காஸ்ட்லி அதே மாதிரி நீங்கள் ஃப்ளைட்ஸ் எடுக்கும்போது எமிரேட்ஸ் எட்டிஹேட் அந்த மாதிரியாக வந்து ஃப்ளைட்ஸ் வந்து காஸ்ட்லி பட்ஜெட் ஆட்டா ஃப்ளைட்ஸு இதே வந்து லோ காஸ்ட் கரியர் இருக்கும் லோ காஸ்ட் கரியர்னு பார்த்திங்கன்னா இண்டிகோ ஏர் ஏஷியா இதெல்லாம் வந்து லோ காஸ்ட்டு இந்தியன் ஃப்ளைட்ஸு ஸோ இதை எடுத்திங்கன்னா கொஞ்சம் டிக்கெட் சார்ஜஸ் வந்து அவங்க ஃப்ளைட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே விசா சார்ஜஸ் விசா சார்ஜஸ் வந்து அவர்வைஸ் விசா சார்ஜஸ் வந்து துபாயில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் விசா இருக்குது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் இசாக வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்லருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அதே மாதிரி நைன்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் விசா இருக்குது நைன்டி சிக்ஸ் ஹவர்ஸ் விசா வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து ஃபோர்டீன் டேஸ் விசா இருக்கும் இதுதான் வந்து ஷார்ட் பீரியட் விசா நம்மளுக்கு ஆப்டாக இருக்கும் ஸோ இந்த விசா வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ் அந்த மாதிரி வந்து விசா வந்து போயிட்டே இருக்கும் ஸோ இந்த ஃபோர்டீன் டேஸ் விசாரித்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணி வரக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைனா நைன்டி சிக்ஸ் அவர்ஸ் விசாரித்தீங்கனாலும் உங்களுக்கு ட்ராவல் சும்மா கொஞ்சம் ப்ளேஸஸ் பார்த்துட்டு வரதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம துபாயில் என்னென்ன பிளேசஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஸோ துபாயில் வந்து எக்கச்சக்கமான பிளேசஸ் இருக்குது நிறையா முஸ்லீம்ஸ் நேம்ஸ் இருக்கனால நான் வந்து ஹிந்துமாக எழுதி வச்சுருக்கேன் ஸோ எக்கச்சக்கமான ப்ளேஸஸ் வந்து துபாயில் இருக்குது ஸோ என்னென்ன ப்ளேஸஸ்ன்னு சொல்லி பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பார்த்திங்கன்னா வந்து பூஜ் பூஜ்ஜிஃபா ஸோ அந்த பூஜ்ஜி வந்து வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து இந்த பில்டிங்கோட ஹைட்டு நியர்லி ஒன் கிலோமீட்டர் வரைக்கும் ஹைட்டு ஸோ இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்கும் பில்டிங்னு ஸோ இந்த பில்டிங்குக்குள்ளே நம்மளால் என்ட்ரி பண்ணி பார்க்க முடியும் ஸோ அதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபோர்த் பில்டிங் ஒன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் பில் சாரி ஒன் டுவெண்ட்டி ஃபோர்த்து ஃப்ளோரு ஒன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃப்ளோரு ஒன் ஃபார்ட்டி எயித்து ஃப்ளோர் ஸோ இந்த மூணு ஃப்ளோர்லேயுமே வந்து அப்சர்வேஷன் டெக் இருக்குது ஸோ இது வந்து பேக்கேஜ் மாதிரி பண்ணுறாங்க ஒன் டுவெண்ட்டி ஃபோர்த்து ஃப்ளோரும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த்து ஃப்ளோரும் வந்து நீங்கள் ஒரு பேக்கேஜில் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜஸ் வந்து திர்காம் வந்து ஹண்ட்ரட் திர்காம்லேருந்து த்ரீ ஃபிஃப்டீன் திர்காம் வரைக்கும் வந்து பண்ணுறாங்க ஸோ அதேமாதிரி ஒன் ஃபார்ட்டி எயித்து ஃப்ளோரையும் வந்து சேர்த்தி பார்க்கணும் அப்படின்னா த்ரீ செவன்ட்டி திர்காம்லேருந்து ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் திர்காம் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு காலையில் நைன் தேர்ட்டியில் இருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் பாருங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃப்ளோர்ஸ் ஃபார்ட்டி எய்த் ஃப்ளோரில் இருந்தாவே வந்து செம்மையாக தெரியும் அப்போ ஒன் டுவெண்ட்டி எய்த் ஃப்ளோரு ஒன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃப்ளோரு ஒன் ஃபார்ட்டி எய்த் ஃப்ளோரில்லாம் இருந்தீங்கன்னா எவ்வளோ வியூஸ் வந்து இருக்கும்னு பாருங்கள் ஒரு சைடு டெசர்ட் தெரியும் ஒரு சைடு வந்து சி தெரியும் இன்னொரு சைடு வந்து துபாயோட பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து தெரியும் ஸோ துபாயினாவே வந்து மெகா ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ஸோ அதனால் வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ் வந்து தெரியும் ஸோ நீங்கள் அதை விட ஹைட்டாக நின்று பார்ப்பீங்க இதோடய டோட்டல் ஃப்ளோர் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃப்ளோர்ஸ் வரைக்கும் இந்த பூஜ் பூஜ்ஜிவில் இருக்குது ஸோ அது வேறு லெவலில் இருக்கும் மேலேருந்து பார்க்குறதுக்கு நான் அதோடய ஃபோட்டோஸும் வந்து எடுத்த ஃபோட்டோஸும் வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ அதே மாதிரி அங்கே ஸ்பெஷலாக வந்து பூஜ் கலிஃபாவோட சின்ன ஒரு ரிப்ளிகா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ரிப்ளிகா ஸோ இந்த மாதிரி ரிப்ளிக்கா வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நீங்கள் துபாய் போனால் தான் வந்து வாங்க முடியும் இந்த மாதிரி வந்து தனித்தனி இண்டிவிஜுவலாக வந்து உங்களுக்கு ரிப்ளிகாஸ் இருக்குது ஸோ மாதிரி வந்து கேமல் வந்து கோல்டு பிளேட்டட் கேமல்ஸு ஸோ இதெல்லாம் வந்து துபாய் போனிங்கன்னா வந்து வாங்கிட்டு வந்து டெக்கரேஷனுக்கு வந்து வைக்கிறதுக்கு வந்து செம்மையாக இருக்கும் ஸோ துபாயில் மட்டுமே கிடைக்கக்கூடிய யூனிக் ப்ராடக்ட்ஸ் வந்து இதெல்லாம் ஸோ கண்டிப்பாக வந்து பூத் கலிஃபாவில் வந்து மேலே போய் பாருங்கள் கொஞ்சம் சார்ஜஸ் வந்து அதிகம் தான் துபாய்னாவே காஸ்ட்லி தான் ஸோ அதனால் இந்த பிளேஸஸ் வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூஜ் கலிஃபாக்கு கீழே வந்து ஒரு ஃபவுண்டேன் இருக்கும் மியூசிக்கல் ஃபவுண்டேன் இது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து நைட்டு வந்து லெவன் ஓ கிளாக் வரைக்கும் போடுவாங்க இது வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபவுண்டெயின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து அந்த ஃபவுண்டேன் வந்து டான்சிங் ஃபவுண்டேன் மியூசிக்கோடு போடுவாங்க ஸோ இதில் வந்து ஒரு சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபவுண்டென் அந்த லைட்ஸுக்கு மேலே இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கலர்டு ப்ரொஜெக்டர்ஸ் இருக்குது ஸோ அது மாதிரி வேறு வேறு டிசைன்ஸை வந்து அந்த வாட்டரில் வந்து காமிப்பாங்க அதே மாதிரி இங்கே ஸ்ப்ரேயிங் பார்த்திங்கனா நியர்லி டூ ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் வந்து ஹைட்டாக வந்து அடிக்கக்கூடிய ப்ரெஷர் உள்ள அந்த ஃபவுண்டென்ஸ் வந்து இருக்குது ஸோ நீங்கள் பார்க்க முடியாது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ அதோட ஃபோட்டோஸ் நான் முன்னாடி ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு பாருங்கள் இதை நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு சூப்பராக வந்து அதை என்ஜாய் பண்ணிவிட்டு வர முடியும் ஸோ துபாய் அதேமாதிரி வந்து ரொம்ப டிராஃபிக்கான ஏரியா ஸோ நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி எங்கெங்கே போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணி போனால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த ஃபவுண்டேனை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க இது பூஜ் கலிஃபாவோட ஃபூட்லேயே இருக்குது ஸோ பூஜ் கலிஃபா போனீங்கன்னா கண்டிப்பாக இதையும் வந்து பார்த்துட்டு வாங்க நெக்ஸ்ட்டு பிளேஸ் பார்த்திங்கன்னா பாம் ஐலாண்ட் பாம் ஐலாண்ட் வந்து நீங்கள் கேள்விப்பட்டீங்க ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குன ஒரு ஐலாண்ட் தான் வந்து பாம் ஐலாண்ட் இதை வந்து பாம் ஜுமேரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாம் ஜுமேரா சொல்லுவாங்க இது மேல இருந்து பாக்குறதுக்கு வந்து பாம் ட்ரீ மயே இருக்கும் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து காங்கிரீட் எதுவுமே யூஸ் பண்ணாம வெறும் கல்லுலேயும் மண்ணும் வந்து ஃபில் பண்ணி அந்த ஐலாண்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இதில் வந்து எக்கச்சக்கமான அந்த லீவ்ஸ் வந்து லீவ்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது மேலே ரவுண்டு ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட்லாம் இங்கே யோசிப்பாருங்க அது வந்து சும்மா சின்ன ஐலண்ட்லாம் கிடையாது ரொம்ப பெரிய ஐலண்ட் ஸோ இதில் வந்து ஒவ்வொரு லீஃப்லேயும் வந்து அட்ராக்ஷன்ஸ் இருக்குது அந்த மெயின் ரோட்லையும் வந்து அட்ராக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அட்லாண்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கும் ஒரு லீஃபில் ஸோ இந்த அட்லாண்டிஸ் ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸோ இதான் வந்து துபாயோட ஐக்கானிக் பில்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து சொல்லுவாங்க அதாவது இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் தீம் பார்க் இருக்கும் அதே மாதிரி வந்து பீச் இருக்கும் ஸோ இது நீங்கள் போய் சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும் இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீட் போட் ரைடு இருக்குது அப்புறம் ஹெலிகாப்டர் டூர் இருக்குது இங்கேயே வந்து ஒரு அக்வாரியம் இருக்குது மாதிரி வந்து அந்த பாம் ஐலாண்டில் வந்து மேலே ஒரு இருக்கும் ஸோ அந்த மேலே ஒரு ஸ்ட்ரக்சருக்கு போனீங்கன்னா வந்து டால்ஃபின் பே இருக்கும் சீ லைன் பாயிண்ட் இருக்கும் அவங்க அந்த சீ லையுன்னு டால்ஃபினோடலாம் சேர்ந்து நீங்கள் ஸ்விம் பண்ணவும் முடியும் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான அட்ராக்ஷன்ஸ் வந்து அந்த பாம் ஐலாண்டில் இருக்குது ஸோ இதுக்கு பாம் ஐலாண்டோட என்ட்ரி வந்து ஃப்ரீ தான் பட் உள்ளே போனீங்கன்னா இந்த ஒவ்வொரு அந்த ஹெலிகாப்டர் டூரு வாட்டர் தீம் பார்க்கு ஸ்பீட் போட் ரைடு இது ஒவ்வொன்றுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ வேர்ல்டில் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குன ஐலாண்ட்ஸில் வந்து இதுதான் வந்து ரொம்ப பெரிய ஐலாண்ட் ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து துபாயே வந்து சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க பட் இது வந்து ரொம்ப பெருசு ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து பாம் ஐலாண்ட் போயிட்டு வாங்க நெக்ஸ்ட்டு பிளேஸ் பார்த்திங்கன்னா பூச் அல் அராப் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹோட்டல் ஸோ இதுவும் வந்து நிறையா மூவிஸில் தமிழ் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய ஹோட்டல் வந்து ஒரு ஐ ஒரு கடலுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கும் இதுவும் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஐலாண்டு வந்து உருவாக்கி அந்த ஐலாண்டு மேலே கட்டினது தான் வந்து இந்த பூச் அல் அராப் அப்படிங்கிற ஹோட்டல் இந்த அராப் ஹோட்டல் வந்து என்ன மாடலில் கட்டியிருப்பாங்கன்னா ஒரு போட்டை வந்து எந்திரிச்சு நிமித்து இப்படி வச்சோம்னா வந்து எப்படி இருக்குமோ அந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து கட்டியிருப்பாங்க இதுக்கு உள்ளே போகிறக்கு வந்து இது வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நீங்கள் உள்ளே போய் ஹை டீ குடிக்கணும் இல்லை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் மேலே போய் டெக்கில் போய் பார்க்கணும் அப்படின்னா வந்து இதுக்கு தனியாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு வந்து திர்காம் வந்து த்ரீ ஃபிஃப்டி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பட் நீங்கள் உள்ளே போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை பக்கத்தில் வந்து பீச் இருக்குது அந்த பீச்சில் நின்னாவே உங்களுக்கு வந்து ஹோட்டலோட வியூ வந்து செம்மையாக இருக்கும் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து செம்மையாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த பீச்சில் நின்றுட்டு பின்னாடி வந்து அந்த ஹோட்டல் வந்து திருடுற மாதிரி வந்து ஃபோட்டோ வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இந்த இடம் வந்து செம்மையான பிளேஸ் ஸோ இந்த இடத்த வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் நீங்கள் ஃபோட்டோஸில் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக இந்த இடம் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா துபாய் மால் ஸோ துபாய் மால் வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் மாலில் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மாலுங்க வேர்ல்டில் ஆக்சுவலாக ஆக்சுவலாக இதோட லேண்ட் ஏரியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மால் பட் உள்ளே வந்து அந்த யூட்டிலிட்டி யூஸ் பண்ணுற எல்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து லார்ஜஸ்ட் மால் பட் லேண்ட் ஏரியா கம்பேர் பண்ணும்போது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மால் அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய மாலாக இருக்குன்னு இது ரொம்ப பெருசு இதில் மால்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு இண்டோர் அக்வாரியம் இருக்கும் அண்டர் வாட்டர் அக்வாரியம் இருக்கும் இது வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டான அக்வாரியம் எதுனால கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் லைஃப் வந்து உள்ளே இருக்குது ஸோ இது ரொம்ப ஸ்பெஷல் ஸோ இதில் வந்து விஆர் ஃபெசிலிட்டி இருக்குது விஆர் ஃபெசிலிட்டின்னா உங்களுக்கு தெரியும் அந்த கண்ணாடி போட்டுவிட்டு நம்ம வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டிகெலாம் ரியாலிட்டிகளை நம்மளே வந்து உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த விஆர் ஃபெசிலிட்டியும் வந்து அந்த அக்வாரியத்தில் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த அக்வாரியட்லாம் மிஸ் பண்ணாமல் போய் பார்த்தோ மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் இது வந்து ஒரு அண்டர் வாட்டர் அக்வாரியம் அதே மாதிரி இந்த துபாய் மாலில் பார்த்தீங்கன்னா வந்து டினோ ஃபாஸில்ஸ் இருக்குது இருக்குது உள்ளே வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஃபால்ஸ் இருக்குது அதேமாதிரி உள்ளே வந்து தீம் பார்க் மாதிரியாக வந்து ரைட்ஸ் இருக்குது அப்புறம் சர்வீசஸ் பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்து போர்ட்டல் சர்வீஸ் இருக்குது ஃப்ரீ ஒய்ஃபை இருக்குது எமர்ஜென்சி காலிங் ஃபெசிலிட்டி இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் வந்து உள்ளே இருக்குது துபாய் மாலை வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள் நீங்கள் பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து துபாய் மாலை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க உள்ளே அந்த அக்வாரியம் போய் பாருங்கள் இந்த அக்வாரியம் வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட்டுன்னு நான் சொன்னேன் ஸோ அப்போ பாருங்கள் வேர்ல்டு லார்ஜெஸ்ட்னால் எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் மெலேன் லைஃப்னு சொன்னேன் அப்போ பாருங்கள் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஷஸ் வந்து வெரைட்டிஸ் வந்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் லைஃப்பில் பட் இங்கே வச்சிருக்கேன் அப்படின்னா வந்து போய் பாருங்க கண்டிப்பா இது வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் அக்வாரியம் இண்டோர் அக்வாரியம் அப்போ எவ்வளவு வாட்டர்ஸ் வந்து உள்ள வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத பாருங்க இண்டோர் அக்வாரியம்னா உள்ளே வந்து டேங்க் மாயா கிரியேட் பண்ணி அங்க வாட்டரை வந்து ஃபில் பண்ணி அதுக்குள்ள டானல் மாயா கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்த மிஸ் பண்ணிருக்காங்க நான் காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் செம்மையாக இருக்கும் அந்த பிளேசஸ் ஸோ இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த அக்வாரியம் வந்து போய் பார்த்துட்டு வாங்க இது வந்து துபாயோட மால்குள்ளேயே இருக்குது ஸோ துபாய் மாலை அவங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த அக்வாரியமும் அண்டர் வாட்டர் டனலும் வந்து பார்த்த மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் வில்லேஜ் இந்த குளோபல் வில்லேஜுக்குள்ளே என்ட்ரியாக இருக்குது ஃபிஃப்டீன் திருஹாம் ஒன் ஃபைவ் ஃபிஃப்டீன் திருஹாம் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த குளோபல் வில்லேஜ் என்ன அப்படின்னா ஒரு நைன்ட்டி கண்ட்ரீஸ் நைன் ஜீரோ நைன்ட்டி கண்ட்ரீஸோட கல்ச்சர்ஸ் வந்து உள்ளே வந்து ரிப்ளிக்காக பண்ணியிருப்பாங்க அதாவது பவிலியன் சொல்லுவாங்க இது பேர் நைன்டி கண்ட்ரீஸோட பவிலியன் இருக்கும் அதாவது இந்தியா மையா இருக்கும் யூரோப்பு யூஎஸ்ஸு சைனீஸு ஜாப்பனீஸு குவைத்து அந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான அதான் நைன்டி கண்ட்ரீஸ் நை நம்மளுக்கு வந்து எத்தனை கண்ட்ரீஸ் இருக்குது ஒன் ஃபார்ட்டி கண்ட்ரீஸும் நம்ம தான் இருக்குது ஸோ இல்லை நைன்ட்டி கண்ட்ரீஸோட பவிலியன்ஸ் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க இங்கே வந்து ஷாப்பிங்க்கு வந்து செம்ம பிளேஸ் இங்கே இங்கே அதேமாதிரி வந்து கோல்டு சோக் இருக்கும் ஸோ கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த கோல்டு சோக் போய் வாங்கினீங்கன்னா சீப்பாக வந்து நீங்கள் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வர முடியும் அதர் பிளேஸஸை வந்து கம்பேர் பண்ணும்போது இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டன் ஷோ இருக்குது ஹான்டட் ஹவுசஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு உள்ளேயே வந்து டனல் மாதிரி வந்து வாட்டர் பே வச்சுருப்பாங்க வாட்டர் ஸ்ட்ரீமையாக வந்து வச்சுருப்பாங்க அதில் நீங்கள் ரைட் போக முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா துபாயோடய ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த துபாயோட ஷாப்பிங் ஃபெஸ்டிவலில் எல்லா நாட்டில் இருக்க இவங்க மெர்ச்சன்ஸும் வந்து அங்கே வந்து விற்பாங்க ஸோ ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் ஸோ ஒவ்வொரு நாட்டோட ஐட்டம்ஸ் வந்து அங்கே வந்து நீங்கள் வாங்க முடியும் அந்த துபாயோட ஷாப்பிங் ஃபெஸ்டிவலில் பட் துபாயோட ஷாப்பிங் ஃபெஸ்டிவலில் நீங்கள் போகும்போது உள்ளே வந்து ஹோட்டல்ஸோட சார்ஜெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து டிசம்பரில் இருந்து மார்ச் வரைக்கும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதாவது வந்து விண்டர் சீசனில் இந்த வின்டர் சீசனில் தான் நீங்கள் துபாய் போனிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா உங்களால் வெயில் வந்து அதை தாங்க முடியாது ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர்ஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த வின்டர் சீசனில் போனிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் துபாய் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் எந்த நாட்டு ஃபுட்டோ டேஸ்ட் பண்ணுமோ அந்த நாடு ஃபுட் அந்த நாட்டோட ஃபுட்டு வந்து உங்களுக்கு உள்ளே வந்து அந்த கிடைக்கும் குளோபல் வில்லேஜில் ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் என்னென்ன ஃபுட்டு வந்து கிடைக்கும் அப்படின்னு ஆப்கானி அரேபியன் பாகிஸ்தானி போஸ்னியன் இந்தியன் சைனீஸ் குவைத்தி டர்க்கீஸ் ஏமனி உஸ்பெக் தாய் இத்தாலியன் சிரியன் யூரோப்பியன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் வேர்ல்டை வந்து சுற்ற வேணாம் அந்த குளோபல் வில்லேஜை சுற்றினாவே வந்து உங்களுக்கு வேர்ல்டை இருக்கும் அவ்வளோ ப்ளேஸஸ் இருக்குது நான் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ பெரிசு அந்த கோல்டு குளோபல் வில்லேஜ் அப்படிங்கிறத ஸோ கரெக்டாக அந்த ஃபெஸ்டிவல் டைட்டில் போனீங்கன்னா வந்து இன்னும் அதிகமான வந்து ஸ்டோர்ஸ் ஷாப்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும் இது வந்து இதுக்கு வந்து மெட்ரோ வந்து ரீச் ஆகல் கிடையாது ஸோ இதுக்கு பதில் வந்து நீங்கள் துபாயில் இருக்க எல்லா ப்ளேசஸில் வந்து பஸ்ஸு வந்து குளோபல் வில்லேஜுக்கு இருக்குது ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இந்த ப்ளேஸ் பண்ணிங்கன்னா கண் துபாய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளேஸஸ் வந்து மிஸ் பண்ணியாதீங்க நெக்ஸ்ட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா மிராக்கிள் கார்டன் ஸோ அந்த மிராக்கல் கார்டன் வந்து ரீசண்ட்டாக வந்து ஒரு அட்ராக்ஷன் இதுக்கு வந்து ஒரு திர்காம் வந்து தேர்ட்டி திரிகாம் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இதுவும் வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு தான் என்ன ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் ஃப்ளார்ஸ் இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் ஃப்ளார்ஸ்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நியர்பை ஃபோர் அண்ட் ஆஃப் க்ரோர்ஸ் ஃப்ளார்ஸ் வந்து இங்கே லைவ் ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ இது செம்மையாக இருக்கும் இதுதான் வந்து வேர்ல்டுலேயே வந்து பிக்கஸ்ட் நேச்சுரல் ஃப்ளவர் கார்டன் இதுதான் வேல்டில் லார்ஜஸ்ட்டு ஃப்ளவர் கார்டன் ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃப்ளார்ஸ் இருக்குன்னு நீங்கள் என்னமோ அப்படி ஹெவனுக்குள்ளே இருக்கிற மாதிரியே வந்து ஃபீல் பண்ணுவீங்க அது ஒரு டெசர்ட் பகுதியில் இவ்வளோ ஃப்ளார்ஸ் வச்சு செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க இங்கே உள்ளே வந்து என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப் டனல் இருக்கும் அதாவது ஃப்ளார்னாலேயே ஹார்ட் ஷேப்பில் வந்து பண்ணி உள்ளே நடந்து போகிற மாதிரி வந்து டனல் வச்சுருப்பாங்க இது ரொம்ப ஃபேமஸ் அதேமாதிரியாவது டுவெல் மீட்டர்ஸ் ஹைட் உள்ள டெடிபியர்ஸ் வந்து ஃப்ளார்லேயே டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க மாதிரி இன்னொரு ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் அவங்களோட ஃப்ளைட்டு கம்பெனியான எமிரேட்ஸோட த்ரீ எயிட்டி அந்த மாடலோட ஃப்ளைட்டோட ரிப்ளிக்கா வந்து உள்ளே வச்சுருப்பாங்க இந்த ரிப்ளிகா பண்ணுறக்கு மட்டும் நியர்லி வந்து ஃபைவ் லேக் ஃப்ளார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபைவ் லேக் ஃப்ளார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்குன்னு இந்த எமிரேட்ஸோட த்ரீ எயிட்டி ரிப்ளிகாவும் வந்து கின்னஸ் ரெக்கார்ட் தான் இதுவும் நான் ஃபோட்டோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா வந்து குருதி போஜன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ரெஸ்டாரென்ட்ஸ்லாம் இருக்குது இங்கே சாப்பிட்டிங்கனாவும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அது தனி சார்ஜஸ் ஸோ என்ட்ரிக்கு வந்து உங்களுக்கு திருகாம் வந்து தேர்ட்டி திருகாம் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ துபாய் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ளேஸ் வந்து பாருங்கள் இது வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படியே நீங்கள் நான் சொன்ன மாதிரியே ஹெவனுக்குள்ளே இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ ஃப்ளாஸ் வந்து உள்ள இருக்கும் நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா துபாய் டெசர்ட் சஃபாரி நான் தோஹால் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் டெசர்ட் சஃபாரி பற்றி அதே அதேமாதிரியா துபாயிலே வந்து டெசர்ட் சஃபாரி இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு திர்காம் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் திருகாம்லேருந்து டூ டுவெண்ட்டி திர்காம் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஊரில் எப்படி நீங்கள் ஆம்னி பஸ்ஸுக்கு ட்ராவல்ஸ் இருக்கிற மாதிரி இங்கே எக்கச்சக்கமான ட்ராவல்ஸ் வந்து துபாய்க்குள்ளே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ராய்னா ட்ராவல்ஸு டெசர்ட் சஃபாரி டூரு சிட்டி ஒன் டூர்ஸ் அந்த மாதிரி நிறையா ட்ராவல்ஸ் வந்து உங்களுக்கு துபாயில் இருக்குது இவங்க வந்து நீங்கள் தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெசர்ட் போய் ரைடு போய்ட்டு திரும்ப வந்து நீங்கள் தங்கியிருக்க ஹோட்டல்லையே வந்து விட்டுருவாங்க ஸோ இதுக்கு வந்து மார்னிங்கும் இருக்குது ஈவினிங்கும் இருக்குது ஈவினிங் பார்த்திங்கன்னா த்ரீ ஓ கிளாக்லேருந்து நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குது பட் என்னை கேட்க போனிங்கன்னா ஈவினிங் போகிறது தான் வந்து ரொம்ப நல்லது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரேபியன் டின்னர் அரேபியன் டின்னர் வந்து டெசர்ட் கேம்பிங்கில் வந்து இருக்கும் அதேமாதிரி பெல்லி டான்சர்ஸ் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன ட்ரெடிஷ்னல் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க துபாய் நாட்டோட யூஏஇ நாட்டோட ட்ரெடிஷ்னல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அங்கே பண்ணுவாங்க அது ரொம்ப பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ரைடு பார்த்திங்கன்னா வந்து டியூன் பேஷிங் இருக்கும் டியூன் பேஷிங்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஃபோர் க்ளாஸ் ஃபோரில் வந்து டெசர்ட்டில் வந்து அப் அண்ட் டவுன்ஸில் வந்து கூப்பிட்டு போங்க செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து போர்டிங் இங்கே ஸ்கேட்டிங் வந்து ஸ்டாண்டில் வந்து அந்த சர்க்கிளில் வந்து வர முடியும் அது சூப்பராக இருக்கும் அதுமாதிரி வந்து குவாட் பைக்கிங் குவாட் பைக்கிங் தான் தெரியும் நாலு வீல் வச்சு உங்களுக்கு பைக் டெசர்ட் பைக்கில் வந்து ரைட் போக முடியும் அதேமாதிரி வந்து கேமல் ரைட் போக முடியும் இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் வந்து அங்கே பண்ணுவாங்க சரி நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா வந்து த்ரீ ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் வருவீங்க பட் ஈவினிங் டைம் போங்க மார்னிங் டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் ஈவினிங் டைமில் போனீங்கன்னா வந்து அது சூப்பராக இருக்கும் ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்லருந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வந்து அந்த டூர் போனீங்க அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும் டெசர்ட்டில் ஸோ யாரும் டெசர்ட் ஃபீல் பண்ணிருக்க மாட்டீங்க அங்கே போனீங்கன்னா சூப்பராக வந்து ஃபீல் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கி துபாய் ஆமாங்க சொன்ன ஸ்கி அதாவது வந்து உங்களுக்கு நம்மளுக்கு இங்கெல்லாம் வந்து ஸ்னோ வேர்ல்டு சொல்லுவோம் கோயம்புத்தூரில் சென்னை ஹைதராபாத் பெங்களூர்லாம் வந்து ஸ்னோ அதே மாதிரியாக ஒரு ஸ்னோ தான் வந்து ஸ்கி துபாய் இது வந்து செம்ம பெரிய ஒரு ஸ்னோ வேர்ல்டு ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஸ்கீயிங்கே இருக்குது அப்படின்னு பா அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய ஸ்னோ வேர்ல்டாக இருக்குன்னு இங்கே ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கும் இதுதான் வந்து இண்டோரும் ஸ்னோ வேர்ல்டில் வந்து பிக்கெஸ்ட்டு ஸ்னோ வேர்ல்டு வேர்ல்டுலேயே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திர்காம் வந்து ஒன் ஃபிஃப்டி திர்காமில் வந்து டூ டுவெண்ட்டி திருகாம் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டேவும் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் திருகாம் வந்து ஸ்பெண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் டைம் தான் ஒன் ஹவர் இருக்கலாம் டூ ஹவர் இருக்கலாம் த்ரீ ஹவர் இருக்கலாம் இல்லை வந்து ஒன் டே ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் அவ்வளோ வெயில்ல இருந்துட்டு அப்படியே வந்து உள்ள ஒரு ஸ்னோக்கில் போகும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வந்து ஃபீல் கொடுக்கும் உள்ளே வந்து அதேமாதிரி வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது கஃபே இருக்குது ஸோ நீங்கள் வந்து உள்ளே வந்து அந்த கோல்டான டெம்பரேச்சரில் ஹாட்டான காஃபி வந்து குடிச்சு உங்களால் சூப்பராக அதை ஃபீல் பண்ணி உள்ளே வந்து இருக்க முடியும் ஸோ இதுவும் வந்து சூப்பராக இருக்கும் மாதிரி இன்னொன்று வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது துபாயில் துபாயில் வந்து ஸ்கை டைவிங் வந்து பயங்கர ஃபேமஸ் ஸ்கை டைவிங் தெரியாதவங்களுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன் அதாவது ஃப்ளைட்டில் மேலே போய் மேலேருந்து கீழே குதிக்கிறது தான் வந்து ஸ்கை டைவிங் இது வந்து மூணு இடத்துல இருக்குது அதாவது துபாய் மால்குள்ளே இருக்கு பாம் ஜோன் சொல்லுவாங்க அதேமாதிரி டெசர்ட் ஜோன்னு சொல்லுவாங்க துபாய் மால்குள்ள ஸ்கை டைவிங் இருக்கு என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குன ஒரு ஸ்கை டைவிங் அதாவது நீங்கள் ஒரு கிளாஸ்க்குள்ளே போய்ட்டு கீழேருந்து ஏர் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் மேலேருந்து குதிக்கும் போது எப்படி பறப்பீங்களோ அதே மாதிரி உங்களை உள்ளே வந்து பறக்க வைப்பாங்க ஸோ இதுக்கு வந்து தனியாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இதுவும் வந்து செம்மையாக இருக்கும் பட் உண்மையிலேயே நீங்கள் ஸ்கை டைவிங் போனோம்னா அந்த பாம் ஐலாண்ட் பாம் ஜுமேதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் சொன்னேன் இல்லையா அங்கே போனீங்கன்னா அட்லாண்டிக் ஹோட்டல் முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த ஸ்கை டைவிங் இருக்குது ஸோ இந்த ஸ்கை டைவிங்கை உங்களை தனியாக வந்து ஒரு ஃப்ளைட்டில் மேலே கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து குதிக்க வைப்பாங்க இந்த ஸ்கை டைவிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து டேண்டம் ஜம்ப் ஸ்டாட்டிக் ஜம்ப்புன்னு சொல்லி நிறையா டைப்ஸ் ஆஃப் ஜம்ப் இருக்குது என்னை கேட்க போனால் நீங்கள் டேண்டம் ஜம்ப் எழுத்துக்கலாம் டேண்டம் ஜம்ப் எழுத்தீங்கன்னா நம்ம கூட இன்னொரு பேராஷூட் டிரைவரும் வந்து வருவார் இது வந்து உங்களுக்கு பாம் ஜோன்லேயும் பண்ணுறாங்க டெசர்ட் ஜோன்லேயும் பண்ணுறாங்க பாம் ஜோனா பாம் அந்த ஐலாண்ட் ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டு மேலே வந்து குதிக்கிற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க அதேமாதிரி டெசர்ட் ஜோனா டெசர்ட்டில் வந்து அங்கே ஒரு ஏர் ஸ்ட்ரிப் இருக்குது அந்த ஸ்ட்ரிப் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நயன் திருஹாம் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வந்துடும் அது நீங்கள் எந்த ஜோனை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஜோனை டிபெண்ட் பண்ணி அமௌண்ட் வந்து ஆகும் ஸோ அட்வென்ச்சராக ரைடு வந்து ப்ரிஃபர் பண்ணுறவங்க வந்து இங்கே போய் நீங்கள் வந்து ரைட் பண்ண முடியும் செம்மையாக இருக்கும் எங்களுக்கும் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டோம் அதை பட் நாங்கள் வந்து அது போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கோம் ஸோ ஸ்கை டைவிங் நாங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுறோம் இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் போன ஷேர் ஃபோட்டோ ஃபோட்டோஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒயில் வடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து ஒரு வாட்டர் தீம் பார்க் வாட்டர் தீம் பார்க் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு துபாயிலேயே வந்து அந்த அல் அராபு ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிற வாட்டர் தீம் பார்க் இது ஸோ இதுக்கு வந்து திர்காம் வந்து டூ நைன்டி நயன் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இந்த வாட்டர் தீம் பார்க் வந்து ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் துபாய் வந்து ரொம்ப ஹாட்டான பிளேஸ் ஸோ அந்த ஹாட்டான ப்ளேஸில் நீங்கள் போய் தண்ணிக்குள்ளே விளாடும் எப்படி இருக்கும் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதனால்தான் வந்து இந்த வாட்டர் தீம் பார்க் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸோ இந்த தீம் பார்க்கில் இன்னொரு ஃபேமஸான திங் இருக்குது என்னன்னா சர்ஃபிங் சர்ஃபிங் வந்து பண்ண முடியும் உங்களுக்கு இதுக்கு தனி சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு வந்து நைன் நைன்டி ஃபைவ் திர்காமை வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் சர்ஃபிங் பண்ணாலும் சரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு சர்ஃபிங் பண்ணாலும் சரி இங்கே வந்து ட்ரைனிங் கொடுத்து உங்களை வந்து சர்ஃபிங் பண்ண வைப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஃபோர்ஸாக வர அந்த வேவ்ஸில் வந்து நீங்கள் சர்ஃபிங் போகிற மாதிரியாக இருக்கும் இது ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குன ஒரு சர்ஃபிங் ஏரியா தான் ஸோ இந்த இது தான் வந்து அந்த தீம் பார்க்கில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸோ அதே மாதிரி நீங்கள் திர்காமை வந்து மாற்றிட்டு போகும்போது இந்தியன் ருப்பீஸ்லேருந்து மாற்றிட்டு போகும்போது இந்தியாவிலேயே வந்து மாற்றிட்டு போவோம் நீங்க துபாயில் போய் மாற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் ட்ரான்ஸாக்ஷன் சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ளேசஸ் எல்லாம் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் சேஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சைனிங் ஆஃப் ஃப்ரம் பேட்ரிக் பை